ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். ஐ எம் த்ரிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் ஃபோர் ஜாமெட்ரி எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பார்க்கலாம். செக் வெதர் த விச் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். விச் ட்ரையாங்கிள் ஆர் சிமிலர் அண்ட் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சொல்லி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செக் வெதர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ரெண்டு சப் டிவிஷன் இருக்குது. இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் சப் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஏ சி பி ஒரு ட்ரையாங்கிள் அண்ட் ஆங்கிள் ஏஇடி மொத்தம் நம்மளுக்கு ஒரு டூ ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா. இப்போ நம்ம சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒரு டூ ரெண்டு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இதில் ரெண்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆங்கிள் ஏ வந்து காமனாக இருக்குது. ஏ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசிலையும் ஏ இருக்குது அண்ட் ஆங்கிள் ஏடிஇலையும் நம்மளுக்கு ஏங்கிறது இருக்கா. அப்போ நம்மளுக்கு ஏன்னு வரும். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு எதுவுமே இல்லைல்ல, வேறு எதுவுமே இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இது வந்து நாட் சிமிலராக தான் இருக்கும். நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேஷன் நம்மளுக்கு இது கொடுத்துருந்தாங்களா. இப்போ ஏபிங்கிறது த ஹோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ ஃபைவ் ப்ளஸ் த்ரீ வந்து நம்மளுக்கு மொத்தம் எயிட் அண்ட் இது ஹோல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னு வரும், ஃபைவ் பை ஃபைவ் ஒன் பை டூன்னு வருமா. இது வந்து நம்மளுக்கு ஃபைவ் ஒன் பை டூன்னு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏசிபி ஒன்று இருக்குது அண்ட் ஆங்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஏஇ அண்ட் டி ஒரு ட்ரையாங்கிள் ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குது அண்ட் ஒரு பிக் ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போ நம்மளுக்கு சைட் ப்ரொபோஷனலாக இருந்தால் மட்டும்தான் சிமிலர்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சைட் ப்ரொபோஷனலாக இருக்கணும்னா நம்ம எப்படி எடுக்கலாம்னா, ஏசி அண்ட் ஏசி டிவைடட் பை ஏஇ, ஏசி இந்த ஹோலையும் டிவைடட் பை ஏஇ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபி டிவைடட் பை இடின்னு இருக்கா. அதாவது சிடி சிபி டிவைடட் பை இடி அதை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிபியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இடி எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இப்போ ஏபி டிவைடட் பை ஏடின்னு வரும். அதாவது ஏபி இந்த ஹோலையும் டிவைடட் பை ஏடியும் எடுத்துக்கிறோம். ஏபி டிவைடட் பை ஏடி இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிபி அண்ட் இடிக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியாது. அப்போ இது நம்ம விட்டுடலாம். நெக்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஏசி டிவைடட் பை ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை ஏடி. இப்போ ஏசியோடது பார்த்தீங்கன்னா ஏசிங்கிறது இந்த ஹோல் ஃபைவ் பை ஃபைவ் ஒன் பை டூன்னு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஇ ஏஇயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ. அப்போ இது டூன்னு வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபியோடது பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் எயிட்டுன்னு சொல்லியிருந்தோமா, அப்போ இது எயிட். அண்ட் ஏடியோடது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீன் இருக்குது, அப்போ இது நம்மளுக்கு த்ரீன்னு வந்துடும். இப்போ ஃபைவ் ஒன் பை டூன்னு இருக்கா, ஃபைவ் இன்ட்டு நம்மளுக்கு ஃபைவ் இன்ட்டு ஒன் பை டூன்னு நம்மளுக்கு வரும். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதால் ஆட் பண்ணுவோமா, ஃபைவ் டூஸாக நம்மளுக்கு டென் வரும். டென் ப்ளஸ் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெவன் டிவைடட் பை டூ த ஹோல் டிவைட் பை டூன்னு இருக்கா. இப்போ இந்த டூ இ நம்மளுக்கு மல்டிப்பிளில் கொண்டு வரணும்னா நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகுமா, இதில் பார்த்தீங்கன்னா டூ பை ஒன்னு இருக்கும். அப்போ ரெசிப்ரோக்கல் ஆகும்போது நம்மளுக்கு ஒன் பை டூன்னு இருக்கும். அப்போ லெவன் பை ஃபோர்னு கிடைக்குமா, எனக்கு இருக்க மல்டிப்ளை லெவன் பை ஃபோர்னு வந்துடும். இப்போ லெவன் பை ஃபோர் இந்த ஹோலையுமே நான் இங்கே சொல்லியிருக்கேன், லெவன் பை ஃபோர்னு வந்துடும். இஸ் ஈக்குவல் டு எயிட் பை த்ரீன்னு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கா, ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ தே ஃபோர் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாட் சிமிலராக தான் இருக்குது. தே ஃபோர் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் நாட் சிமிலர். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் ஒரு விஷயந்தான் இதில் ஏ மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லைன்னு. அப்போ நம்மளுக்கு அப்போவே கெஸ் பண்ணியிருந்தோம் இது வந்து நாட் சிமிலராக தான் இருக்கும்னு. நம்ம அதை செக் பண்ணி நம்ம எழுதியாச்சு. தேர்ஃபோர் த ட்ரையாங்கிள் ஆர் நாட் சிமிலர். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சிமிலராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தேவைப்படும் சொல்லியிருந்தோன்னா, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி ட்ரையாங்கிள் ஒன்று அண்ட் ஆங்கிள் பிக்யூசி ஒரு ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள், ஒரு பிக் ட்ரையாங்கிள் அண்ட் ஒரு ஸ்மால் ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சிங்கிறது நம்மளுக்கு காமன். ஏபிசிலையும் ஆங்கிள் சி இருக்குது அண்ட் ஆங்கிள் பிக்யூசிலையும் ஆங்கிள் சி இருக்கா. நம்மளுக்கு இது ரெண்டு ட்ரையாங்கிளுமே சிங்கிறது ஒரு காமனாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ இங்கே நம்மளுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டென்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு 180 degrees சொல்லுவோம். 180 degrees இது ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது நம்ம இது இப்படி இருந்துச்சுன்னா அது 180 degrees தானே சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் லைனை. அப்போ நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 110 degreesன்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக நம்மளுக்கு 180.
180 degree ல மைனஸ் 110 degree நம்மளுக்கு 70 degree வருமா. அப்போ இது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 70 degree வரும்ல. அப்போ இது நம்மளுக்கு 70 degreன்னு தெரியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பியும் அண்ட் ஆங்கிள் கியூங்கிறதும் நம்மளுக்கு 70 degree தானே இருக்குது. ஆங்கிள் ஏபிசிலையும் ஆங்கிள் பிக்யூசி பிஎன்சி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 70 degree ரெண்டுமே இருக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு விஷயம் நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆங்கிள் சி ஒன்று நம்மளுக்கு காமனாக இருந்துச்சு அண்ட் ஆங்கிள் 70 degreங்கிறது நம்மளுக்கு காமனாக வந்துச்சா. அப்போ இது நம்மளுக்கு வந்து சிமிலர் அப்படின்னு சொல்லலாம்ல இந்த ட்ரையாங்கிள். அப்போ நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன இருந்துச்சு, ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி, இது ரெண்டும் நம்மளுக்கு காமனாக இருந்துச்சா. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிக்யூசி, இந்த சைடு தான் இருக்குது நம்மளுக்கு 70, இது இந்த சைடு தான் இருக்கு. அப்போ ஆங்கிள் ஏபிசி இந்த சைடு இருக்குது அண்ட் ஆங்கிள் பிக்யூசிங்கிறது நம்மளுக்கு இந்த சைடு தான் இருக்குது. அப்போ பிக்யூசி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 70 degreன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெண்டு விஷயம் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ இது வந்து நம்மளுக்கு சிமிலர் தானே. அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுவோம் இதை, ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள், சிமிலருக்கு நம்ம இப்படி தான் போடுவோம், சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூசி. நம்ம டூ ரெண்டு விஷயத்தை ப்ரூவ் பண்ணங்காட்டி இது சிமிலர் சொல்லியாச்சு. இப்போ சிமிலர் சொன்னதுக்கப்புறமா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு டயக்ராமில் இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபர்ஸ்ட், இதில் நம்மளுக்கு எக்ஸுங்கிறதே இல்லை, அதனால் எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கல. ஆனால் செகண்ட் சப் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நம்ம சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாமா. இது சிமிலர் சொல்லியாச்சு. அப்போ ஏபி ஏபி டிவைடட் பை பிக்யூன்னு எழுதுவோமா, ஏபி டிவைடட் பை பிக்யூ. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசி டிவைடட் பை ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூசின்னு எழுதுவோம், இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக. இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஏசி டிவைடட் பை பிசின்னு எழுதுவோம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஏசி அண்ட் பிசிக்கு நம்மளுக்கு வேல்யூ இல்லை, ஏசி த ஹோலுக்கும் அண்ட் பிசிங்கிறதுக்கும் நம்மளுக்கு வேல்யூ இல்லை. அப்போ நம்ம இது எடுக்க தேவையில்லை, இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூசின்னு இருக்குது. ஏபியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5. அப்போ 5 டிவைடட் பை பிக்யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ன்னு இருக்கா. அப்போ இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ, பிசினா இது ஹோல், இது நம்மளுக்கு 3+3 நம்மளுக்கு 6ன்னு வந்துருப்போம். பிசியோட வேல்யூ நம்மளுக்கு 6ஆ, 6 டிவைடட் பை கியூசியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, 3 தானே இருக்குது. அப்போ கியூசியோடது நம்மளுக்கு 3. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம்ல, நம்மளுக்கு 3 2 6 அப்போ 2 வந்துடும், 5x இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 2 வந்துடும். இந்த எக்ஸை ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்து இந்த 2 நம்ம ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 5 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு எக்ஸ்ன்னு வரும். ஏன்னா இது டிவைடில் இருக்கு, ஈக்குவல் டு இந்த சைடு போகும்போது நம்மளுக்கு எக்ஸ் பார்த்திங்கன்னா மல்டிப்பிளில் தான் போகும். இந்த மல்டிப்பிள் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு டிவைடில் வந்துடும். அப்போ நம்ம எழுதியாச்சா, இப்போ 5 டிவைடட் பை 2 பண்ணணும்னா 2 2 4 பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சு 0 வச்சுனா 5 வருமா, 2 5 10. அப்போ நம்மளுக்கு 2.5 கிடைக்குதா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 2.5. நம்மளுக்கு க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் மீட்டர் எதுவுமே கொடுக்கல. நம்மளுக்கு டயக்ராமில் பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் மீட்டர் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்காதங்காட்டி நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதோட ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.